வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். கீழ்வெண்மணி படுகொலை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அசுரன் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய படுகொலைகளில் அதுவும் ஒன்று. பட் இந்த படுகொலையை வந்துட்டு டோட்டலாக ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் குருதிப்புணல் அப்படிங்கிற நாவல். குருதிப்புணல் இந்திரா பார்த்தசாரதி எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் வந்துட்டு வெளிவந்த காலத்தில் ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்திச்சிச்சு, அதே சமயம் விருதுகளையும் குமிச்சிச்சு. ஸோ இதற்கு என்ன காரணம், இதுக்கு வந்து இவ்வளோ சர்ச்சைகளுக்கும் இவ்வளோ விருதுகளுக்கும், ஏன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட கண் சிவந்தால் மண் சிவக்கும் அப்படிங்கிற படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அதே சமயம் வெளிவந்த காலத்தில் எக்கச்சக்கமான எதிர்ப்புக்கும், முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எதிர்த்து தள்ளலாம். ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேனலுக்கு ஒரு ரீச் தேவை, அது உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு தனி மனித பார்வையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு விளாடிமிர் லெனின் மார்க்சும் ஏங்கல்ஸும் உருவாக்கி வச்சுருந்த கம்யூனிஸ்டத்தை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி ஜார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை, மிகப்பெரிய சிஸ்டத்தை வீழ்த்தி ரஷ்யாவோட அதிபரானார், ஒரு மாபெரும் புரட்சியாளர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். ஜார் மன்னர் வந்துட்டு லெனினோட அண்ணனை கொன்னார், அதனால் லெனினுக்கு வந்து ஜார்மன்னை பழி வாங்குன்ற எண்ணம், ஸோ பர்சனல் காண்டு ரிவெஞ்ச் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி கேட்கவே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும், எவ்வளோ பெரிய சித்தாந்த ரீதியான ஒரு புரட்சி ஒரு போராட்டம், இதை வந்து ஒரு பர்சனல் புள்ளியில் லெனின் அவங்க அண்ணனை கொண்டதுக்கு ரிவெஞ்ச் அடித்தார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது. ஆனால் இந்த மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே இந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது, இதுவும் உண்மை, இதை ஒய்யின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து லெனின் அன்றைக்கி அரசியல் களத்துக்கு வந்தது காரணம் அவங்க அண்ணனை வந்துட்டு ஜார் அரசாங்கம் தண்டனை கொடுத்து கொலை செய்ததுக்கு பிறகு தான் அவர் அரசியல் களத்துக்கு வர்றார். ஸோ இதுவும் ஏதோ ஒரு இவ்வளோ பெரிய இந்த ஒரு போராட்டம் புரட்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியாக இருக்குது. ஸோ அப்படி இந்த கீழ்வெண்மணி படுகொலையை அங்கே எரித்து கொள்ளப்பட்ட பெண்களை ஏன் எரித்து கொண்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளி, ஒரு பர்சனல் பாயிண்ட்லேருந்து இந்த நாவல் பேசுது. இதற்காக தான் எதிர்ப்புகளையும் அதே நேரம் விருதுகளையும் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு கீழ்வெண்மணியை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப ஷார்ட்டாக அதை பற்றி சொல்லிடுறேன். 1968 December 25 போல் கீழ்வெண்மணி அப்படின்னு தஞ்சாவூரில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஊரில் உள்ள தொழிலாளர்கள்லாம் அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் வந்து கம்யூனிசம் நல்லா டெவலப் ஆயிருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம்லாம் இப்போயும் கம்யூனிசத்துக்கு ஃபேவரான ஏரியாக்கள். ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே கம்யூனிசம் அதிகமாக வளர்ச்சிருந்து அந்த தொழிலாளர்களை தங்களுக்கான ஊதிய உயர்வு இன்னும் பிற என்னென்ன சலுகைகள் வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. இதை வந்து அங்கேருந்த ஜமீன்தார்கள் நிலச்சார்ந்தார்கள் வந்துட்டு ஏற்றுக்க முடியலை. இவங்க என்ன இவங்க ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சங்கத்தை உருவாக்கினாங்க. நம்ம ஜமீன்தார் நிலச்சார்ந்தார் நமக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கணும், இவங்களுக்கு வந்து நம்ம ரூல்ஸை போடணும் அப்படின்னு. ஸோ இதோட விளைவுகளாக தான் பல்வேறு சர்ச்சைகள், இரண்டு தரப்புகள் மேலே சர்ச்சைகள் நடந்துகிருந்துச்சு. இதன் விளைவாக வந்து ஒரு நாள் நைட்டில் ஒட்டு மொத்தமாக அடியாட்களை இறக்கி இந்த பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் அடியாட்களை இறக்கி அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் அடித்து வரட்டினாங்க. இளையவர்கள் ஓடி போயிட்டாங்க, இளைஞர்கள் ஓடி போயிட்டாங்க, ஆண்கள் ஓடி போயிட்டாங்க. பட் அங்கே மாட்டின குழந்தைகள் பெண்கள் முதியோர்களை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே வச்சு தீயை வச்சு எரிச்சிட்டாங்க. ஸோ அசுரன் படத்தில் கூட பார்த்துருப்போம். இதற்கான காரணம் என்ன, ஒரு வந்து ஆண்கள் அடித்து வரட்டியாச்சு, லேடிஸ் தானே ஒரு ரூமில் இருந்துட்டு போட்டோ அப்படின்னு விட்டுருக்கலாம், பட் ஏன் அதை அவர் செய்யணும், இதுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரிஜினலில் வந்துட்டு கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிறார். பட் இது கேஸ் தீர்ப்பில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்வெண்மணி படுகொலையோட ஒரு ஹைலைட்டான விஷயம் இதற்கு அரசாங்கம் கொடுத்த ஒரு நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. ஏன்னா அந்த தீர்ப்பு எப்படி சொன்னிச்சுன்னா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கவங்க எல்லாமே வந்துட்டு சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருக்கவங்க, நல்லா வந்து பணமும் அவங்களுக்கான ஒரு மதிப்பும் அதிகமாக இருக்குது, இவங்க இப்படிப்பட்ட கொலைகளை செஞ்சுருப்பாங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது, அதனால் அவங்க வந்து விடுதலை பண்ணுறோம், இவங்களாம் நிரபராதிகள் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட சிவப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, இவர்கள் அதிக பணம் வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்குது, அதனால் இவங்க வந்துட்டு கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படியான ஒரு தீர்ப்பை விட்டுச்சு. ஸோ இதில் வந்துட்டு அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிறதான் முக்கிய புள்ளி. இவர் எதற்காக அந்த பெண்களை எரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் அதை சொல்கிறேன், எனக்கு அதே சொல்ல சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிற விதத்தில் இந்த புக்கை எழுதியிருக்காரு இந்திரா பார்த்தசாரதி எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு இவர் இந்த கதையில் வந்துட்டு நேரில் வந்து அந்த இடத்த பார்த்து கீழ்வெண்மணி படுகொலை பார்த்து அந்த பகுதிக்கு வந்து, ஏன்னா அப்போ அவர் டெல்லியில் இருந்திருக்காரு, டெல்லியிலேருந்து வந்து இவரோட சொந்த ஊருக்கும் போகணும் தான், டெல்லியில் படிக்க போன இடத்துல அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு, பிறகு அங்கே வந்து ஏரியாவுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறையா கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எழுதினதான். ஸோ வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, நான் சொன்ன இந்த காரணம் எனக்கு சுற்று வட்டார மக்கள் சொன்னது, அதை அடிப்படையாக வச்சு தான் நான் அதை எழுதியிருக்கேன். அதே சமயம் அதை நான் ஆராய்ச்சி பண்ணல, உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி பண்ணல, பொய்யா இருந்தாலும் இருந்துட்டு போட்டும் இது நாவல் தான், ஏதோ என்னுடைய கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அந்த நாவல் அப்படின்னு பார்த்தோன்னா, கதையோட தொடக்கத்தில் வந்துட்டு கோபால் அப்படிங்கிற இளைஞன் வந்துட்டு
இந்த கிராமத்துக்கு வர்றாரு, இந்த கதை நடக்கிற கிராமத்துக்கு வர்றாரு. அவர் வந்து டெல்லியில் இருந்தவர், டெல்லியில் படித்தவர், அவங்க அப்பா அம்மா மறைவுக்கு பிறகு, பூர்வீகம் தஞ்சாவூர், மறைவுக்கு பிறகு இங்கே வர்றார். கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரம் வந்து இந்திரா பார்த்தசாரதி தான் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்துட்டு போன கதையை வந்துட்டு அவர் கோபாலுங்கிற கதை அமைப்பு ஒரு கதாபாத்திரமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ வந்து அவர் அந்த கிராமத்தை பார்க்குறாரு, சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆயிடலாம், ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நகரத்து வாழ்க்கையும் டெல்லி வாழ்க்கை பிடிக்கல எனக்கு, வெறுத்து போச்சு அப்படின்னு அந்த கிராமத்துக்கு வந்து தங்கியிருக்காரு. ராமையா அப்படிங்கிற ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல் தான் போய் சாப்பிடுவார். அந்த ஹோட்டல் ஓனர் பேர் வந்து வடிவேலு. அந்த வடிவேலு ஒரு நாள் சொல்கிறார், இந்த மாதிரி என் கடையை வந்து எடுக்க போகிறாங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய பணபலம் மிக்க பண்ணையார்னு பார்த்தா கண்ணையா நாயுடு அப்படிங்கிறார். ஸோ அந்த நாயுடு இல்லை இன்னும் இந்த கதைக்குள்ள வர எல்லா கேஸ்ட்டுமே வந்துட்டு அதில் ஓப்பனாக அப்படியே எழுதியிருக்கான். ஸோ நான் சொல்கிறதும் இல்லை, புக்கில் ஒவ்வொரு ஜாதியோட பேரையுமே குறிப்பிட்டு அப்படியே ஓப்பனாக எழுதியிருக்கான். ஸோ அப்படி வந்துட்டு இந்த கண்ணையா நாயுடு என் கடையை வந்து காலி பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு வடிவேலு புலம்புறாரு. ஏங்க என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணம் சொல்கிறாரு, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் என் கடையில் தான் வந்து கூட்டம் போடுறாங்க, இவங்களால தான் பொதுமக்கள்கிட்ட நிறைய கிளர்ச்சி நடக்குது, இதனால தான் இந்த வேலைக்கு போகிற கூலி வேலை செய்கிற மக்கள்லாம் நிறையா வந்து சம்பளம் கேட்குறாங்க, சலுகைகள் கேட்குறாங்க அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க மேலே அவர் கடுப்பு. அவங்க இங்கே வந்து தங்குறாங்கன்றதுனால என்னை அவர் கடையை காலி பண்ண பார்க்குறாரு அப்படின்னு. உடனே இவர் கோபால் திருப்பிங்கிறார், அது மட்டும் தான் விஷயமா என்ன காரணம் அப்படின்னு. ஸோ அப்போ தான் இந்த பர்சனல் புள்ளிகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பர்சனலாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிய வருது. ஏன்னா வந்துட்டு இந்த வடிவேலு அப்படிங்கிறவர் வந்துட்டு கண்ணையா நாயுடுவோட அப்பாவோட சின்ன வீட்டோட பையன், அதாவது தம்பி முறை, சகோதரன் முறை. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கண்ணையா நாயுடுக்கு வந்து இந்த வடிவேலு மேலே ஒரு கடுப்பு, இவன் எங்கள் அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவன், இவனை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்சனல் கடுப்பு இருக்குது. ஸோ அதோட விளைவு தான் வந்து இந்த கடையை காலி பண்ணிக்கிறார். இது காரணமாக இந்த மாதிரி தொழிலாளர் போராட்டம், கம்யூனிசம் வந்து வளருது அப்படின்னு இது ஒரு காரணம். ஸோ இதுக்கு வந்து அவர் கூட இன்னும் நாலு பண்ணையாரை சேர்த்துக்கிட்டு ஒரு கடையை காலி பண்ணார். ஸோ ஒரு பர்சனல் கடுப்பு இப்படி வருது. அதே மாதிரி கோபால் வந்தோடனே சொல்கிறார், இல்லை நான் போய் கண்ணையாட்ட பேசுகிறேன் என்ன அப்படின்னு. அவரும் எதுக்காக போகிறாங்க, தொழிலாளர் போராட்டத்துக்காகவோ, பண்ணை அடிமை முறை இதுக்காகலாம் போல, நம்ம தன்னவர் ஒரு ஒன்றரை வருஷமா இங்கே தங்கியிருக்கோம், அவர் கடையில் சாப்பிட்றோம், நல்ல மனுஷன், இவருக்காக போய் கடையை விட்டுருங்கன்னு கேட்போம் அப்படின்னு தான் இங்கே போகிறார். கண்ணையாட்டு வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு விட்டுருங்க. அவர் வந்தவங்க நல்லா ரிசீவ் பண்ணுறாரு, நாயுடு சார் ரிசீவ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வடிவேலு மேட்ரு எடுக்காரு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வார்த்தை வந்து தடிக்குது. ஸோ ரெண்டு பேரும் கோபமாக ஒருத்தர் ஒருத்தர் கத்திக்கிறாங்க. கத்தும்போது கோபால் ஒரு உண்மையாக சொல்கிறார், அதான் அந்த நாவலோட மைய புள்ளி என்னென்னா வந்துட்டு நீ ஆம்பளையா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான கதை கருந்த, இதை சுற்றி தான் கதை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டவொன்னே வந்து கண்ணையாவுக்கு வந்து பயங்கர கடுப்பு, என்னையவா அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுவரையும் பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருந்தது. அவரை அடித்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டது பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டான். தூக்கி போட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருந்துச்சு, அதனால் அந்த ஏரியாக்காரங்க இவரை அடித்து போட்டாங்க அப்படின்னு. ஸோ இவரை வந்து ஒரு லேடிஸ் மேட்டர்லேயே மாட்ட வைக்கிறார். இது எல்லாமே இந்த பர்சனலாக ஒவ்வொரு மோட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் இடையில் வந்துட்டு பல்வேறு கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ சம்பளம் வேணும், சலுகைகள் வேணும், இதுக்கிடையில் ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஒரு பர்சனல் இது போயிட்டுருக்கு. ஸோ அப்போ கோபால் அடித்து போடுறாங்க, அவர் அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளம்புறார். இது கேள்விப்படும்போது கோபால் இந்த புரட்சி போராட்டம் நடக்கும்போதே இவர் ஒரு பர்சனலாக ஒரு ரிவெஞ்ச் அடிக்கிறார். என்னென்னு பார்த்தா கண்ணையா நாயுடு உண்மையிலே ஆண் தன்மையற்றவர். அவர் அந்த ஏரியாவில் நிறையா சின்ன வீடு வச்சுருக்காரு, ஏன்னா ஒரு ஷோ காமிச்சிக்கிறதுக்கு, என்னை யாரும் அப்படி பழிச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற ஒரு லேடிக்கு வந்துட்டு கோபாலை பிடிக்கும். ஸோ கோபால் அவளை பயன்படுத்திக்கிறார், என்னையா நாயுடு வந்து அடித்து போட்டால் லேடிஸ் மேட்டரில் வந்து என்னை இழுத்து விட்டு என் பேரை அசிங்கப்படுத்தினான், அப்போ உண்மையிலே அதுக்கு பழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கோபால் யூஸ் பண்ணிக்கிறார். இது எல்லாமே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் அவனோட சொந்த விருப்பு வெறுப்புக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இப்படி கதை போயிட்டுருக்குது. இறுதியில் ஒரு இடத்துல வந்துட்டு கதையில் நிறைய விஷயம் போது நான் ஒரு சின்ன முக்கியமான ஒன்று ரெண்டு புள்ளிகளை தான் சொன்னேன். இப்படி போகும்போது கடைசியாக அந்த கையில் அகப்பட்ட பெண்கள் அவர் கொளுத்துனது காரணம், கண்ணையா நாயுடு கதைப்படி கொளுத்துறதுக்கான காரணம் என்னைய ஆண்மையற்றவர்னு சொல்லிட்டீங்கல்ல, ஸோ அப்போ இந்த பெண் குலத்தையே எரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பர்சனல் புள்ளியில் வந்து முடியுது. ஸோ இப்படி தான் அந்த கதை முடிஞ்சிருக்கு. இதுதான் சர்ச்சைக்கு உள்ளாகும்போது சிம்பிளாக வந்து இந்திரா பார்த்து சொன்னார், இது நான் கேள்விப்பட்ட விஷயம், நான் அந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்டு வந்தப்போ பக்கத்து கிராமங்களில் உள்ள சொன்ன தகவல், அந்த நாயுடு உண்மையில் கோபாலகிருஷ்ண நாயுடு இந்த ஒரிஜினல் விஷயத்தில் குற்றவாளியாக சொல்லப்பட்டவர், ஆண் தன்மையற்றவர்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டதை எழுதினேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புனைவு, இதில் உண்மையோ பொய்யோ வந்து எப்படி வேணாலும் நான் எழுதலாம், இது வந்து வரலாறு கிடையாது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணார். இதை வந்து கம்யூனிஸ்ட்காரங்களாம் வந்துட்டு அன்னைக்கு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணி எதிர்த்த ஒரு புத்தகம். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா வந்துட்டு ப்ராய்ட் சிக்மண்ட் ப்ராய்ட் வந்துட்டு அவருடைய கட்டுரைகளோட முடிவாக வந்து அடிப்படை ஆதாரம், ஒரு சைக்காலஜி ரீதியாக அவர் அடிப்படையில் என்னன்னு சொல்லுவார்னா,
இது வந்து பாலியல் சார்ந்த விஷயங்களோட விளைவு தான் இது அப்படின்னு. நம்ம நிறையா படத்துலேயே பார்த்துருவோம், எல்லா சைக்கோ கொலைக்காரர்களும் வந்துட்டு ஒரு பாலியல் சார்ந்த வன்முறை தான் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்கான காரணம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிற மாதிரி தான், எல்லா ஒரு பிரச்சனை சைக்காலஜி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னு. இதை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பட் ஃப்ராய்டோட பல விளக்கங்கள் இதை சொல்கிற கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக சிக்மண்ட் ஃப்ராய்டோட நிறையா கட்டுரைகள் கனவுகளை குறித்த விளக்கங்கள் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அதோட ஆதார புள்ளியாகவும் இதை தான் சொல்லியிருப்பார். பாலியல் சார்ந்த விருப்பு வெறுப்புகள் தான் கனவுகளாக பிரதிபலிக்கும். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன், என்ன போட ஆரம்பிக்கலை, ஒரு பெரிய லென்த்தி பார்ட்டு, பட் கனவுகளை ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஸோ அது வரும். ஸோ சேனலை மறக்காமல் நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஒரு புள்ளியில் தான் இந்த நாவலும் எழுதப்பட்டிருக்கு. அந்த பண்ணையாருக்கு, அந்த கண்ணையா நாயுடுங்கிற பண்ணையாருக்கு இப்போ ஆண்மையற்றவர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடச்சதுனால பெண்கள் மீது அவருக்கு இருந்த ஒரு கோபம் இப்படி ஒரு மிகப்பெரிய அசம்பாதத்தை இவ்வளோ பேரை எரிச்சு கொள்கிற அளவுக்கு தூண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கதை முடியுது. ஸோ அந்த நாவலுக்கான ப்ளஸ் மைனஸ்லாம் நிறையா விவாதங்கள்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உயர்த்தி எழுதியிருக்காரு, குறிப்பிட்ட சமூகத்தை தாழ்த்தி எழுதியிருக்காரு அப்படின்னு பர்சனல் விஷயங்கள் நிறையா இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் படைப்பாக ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த நாவல் சொல்லப்பட்டிருக்கு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி லெனினோட அவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு போராட்டத்தை ஒரு பர்சனல் ரிவெஞ்சுங்கிற சின்ன புள்ளியில் அடைக்க முடியும், பட் அது பொய்யும் கிடையாது. ஸோ எல்லா போராட்டத்துக்குள்ளேயும் ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல வாசிக்க சுவாரஸ்யமான ஒரு நாவல் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரம் மறக்காமல் இந்த நேரத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு ரீச் தேவை, அதனுடைய சப்போர்ட் தேவை. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல் சந்திக்கிறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.